புதுச்சேரி அரசின் கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்க மறுத்ததை அடுத்து அங்கு புதிய மின்சார கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. கடந்த ஜூன் மாதம் புதுச்சேரியில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அறிவித்தது. ஆனால் இந்த மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டது. இதனால் தற்காலிகமாக மின்கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி அரசின் கோரிக்கையை ஏற்க இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் மறுத்துவிட்டது. இந்நிலையில் மின்கட்டண உயர்வு எந்த மாற்றமும் இன்றி அமலுக்கு வந்தது. அதன்படி தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு 65 முதல் 85 காசுகள் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு 100 யூனிட் வரையிலான மின் நுகர்வுக்கு 1 யூனிட் 2.5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் 2.70 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான உயர் மின்னழுத்த மின்சாரத்திற்கான கட்டணம் யூனிட்டுக்கு 6 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டணப்படி கடந்த ஜூன் மாதம் முதல் பொதுமக்கள் மின்கட்டணம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்குடியில் பார்சல் வாங்கிய இட்லிக்கான சாம்பாரில் பல்லி கிடந்த புகாரில் தனியார் உணவக உரிமத்தை ரத்து செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். காரைக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள் நோயாளி ஒருவரின் உறவினர் அருகில் உள்ள உணவகத்திலிருந்து இட்லி பார்சல் வாங்கி வந்தார். அதில் இறந்து போன பல்லி கிடந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். உணவகத்தில் சென்று கேட்டபோது உணவக உரிமையாளர் அலட்சியமாக பதில் கூறியதாக கூறப்படுகிறது. இங்க நம்ம ஹாஸ்பிட்டல், இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள அதிகாரிகள்லாம் பக்கத்துல இருக்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குதா இல்லையா, இல்ல அதுல உள்ளதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து நம்ம மக்களுக்கு வந்து உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரபாவதி தலைமையிலான குழுவினர் தனியார் உணவகத்தில் சோதனை செய்தனர். அப்போது சமைக்க வைத்திருந்த பொருட்களில் புழு மற்றும் பூச்சிகள் கிடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து உணவகத்தின் உரிமத்தை ரத்து செய்த அதிகாரிகள் உணவகத்துக்கு 5000 ரூபாய் அபராதமும், 5 நாட்கள் கடையை மூடி தூய்மை செய்த பிறகு திறக்கவும் உத்தரவிட்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று இரவு அமெரிக்கா சென்ற நிலையில் அவர் பயணித்த பயணிகள் விமானத்திற்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக நேற்று இரவு அமெரிக்காவிற்கு புறப்பட்டுச் சென்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து எமிரேட்ஸ் பயணிகள் விமானத்தில் துபாய் வழியாக அமெரிக்கா புறப்பட்டார். இதனிடையே அவர் சென்ற விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருப்பதாக சென்னை விமான நிலைய அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக மிரட்டல் வந்ததாக கூறப்பட்டது. இதுகுறித்து விமான நிலைய காவல்துறையினர் மற்றும் கட்டுப்பாட்டு அறைக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த மிரட்டல் புரளி என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் யார் என்று தொடர் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.